வணக்கம் நண்பர்கள், இது உங்களே தமிழ் சேனல். நான் உலரில் பேசுகிறது நண்பர்கள். இப்போ அத்தி தோட்டம் பார்த்துன்னு இருக்கோம். இது வந்து பூனா ரெட்டு ரகம். இதை வந்து நம்ம எப்படி வந்து நடவு பண்ணணும்னா, நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு 3-4 வருடம் அந்த மரத்திலிருந்து தான் வந்து, அந்த செடியிலிருந்து தான் நம்ம அந்த கிளையை வந்து கவர் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து நடவு பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து அதை கேட்டு நம்ம வாங்கி அதை நடவு பண்ணும்போது தான் நல்ல ஒரு மகசூல் தரும். நீ பார்த்தீங்கன்னா, நட்ட உடனே அது செடி துளிர் வந்த உடனே உடனே காய் வைக்க ஆரம்பிக்கும். அது வந்து நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த மரத்திலிருந்து எடுத்த கன்றாக இருக்கும். அந்த மாதிரி வந்து வாங்கி நம்ம நடவு பண்ணும்போது சீக்கிரம் வந்து ஈல்டு தரும். இது நம்ம நடவு பண்ணும்போது ஒரு 1 அடி ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்து நல்லா ஆற விட்டு. வில்லேஜ் தமிழா வில்லேஜ். ஒரு 10 நாள் பொறுத்து கூட நடவு பண்ணலாம். நடவு பண்ணும்பொழுது அது கூட வந்து தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, சூடோமோனஸ் இதெல்லாம் வந்து கலந்து வந்து நம்ம நடவு பண்ணும்போது நல்ல ஒரு மகசூல் தரும். நல்ல செடி நன்றாக வளரும். நம்ம செடி வந்து நல்லா வளரும் பொழுது நல்ல இயற்கை முறையில் நம்ம வந்து அதை பாதுகாத்து வளர்த்தோம்னா நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். நண்பர்களே, இப்படி தான் வந்து நம்ம அந்த செடியை வந்து நடவு பண்ணணும். அப்போ தான் வந்து சின்னதுலேயே வந்து காய் தரும். நீங்கள் சின்னதுலேயே வந்து அது வளர்ந்து நம்ம நட்ட உடனே காய் வரும்போது அந்த பிஞ்சுகளை வந்து பறித்து போட்டணும். ஏன்னா செடியை வளர விடாது. ஓரளவுக்கு செடி வளர்ந்த உடனே நம்ம அதை வந்து அறுவடைக்கு தயாராகும்போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம செடி வந்து நடவு பண்ணணும். ஏன்னா நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு மரத்திலிருந்து கிளைகளை எட்டி அதை வந்து பதியம் போட்டு தந்த கண்ணு தான் வந்து சீக்கிரம் வந்து ஈல்டு தரும். ஸோ நம்ம செடி வந்து அதிகமாக நடவு பண்ணும்போது ஒரு சொட்டு நீர் பாசனம் போட்டு செடிகளை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து சொட்டு நீர் போடும்போது அந்த வேரினுடைய பக்கத்துலேயே வந்து தண்ணி விழுந்துனே இருக்கும். ஸோ இப்படியாக விழும்போது செடி இன்னும் வளமாக இருக்கும். அதே போல் இந்த வெயிலிலேருந்து செடியை பாதுகாக்க, அந்த வேரை பாதுகாக்க வந்து அந்த வேருக்கு அடியில் வந்து வைக்கோல் போட்டு வச்சா இன்னும் நல்லது. அந்த வெயிலை வந்து பாதுகாக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சாகுபடி செய்யணும். நண்பர்களே, இன்னும் அதிகமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது இந்த அத்தியை பற்றி. நீங்கள் போயிட்டு வாட்ச் பண்ணுங்க, பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.